சாக்ஷி தோனி ப்ரொடியூஸ் பண்ணி எல்ஜிஎம் திரைப்படம் ஹரிஷ் கல்யாண் இவானா அண்ணன் யோகி பாபு அண்ணன் நதியா மேம் இன்னும் விடிவி கணேசர்னு பெரிய க்ரூ வச்சு எடுத்திருந்தாங்க. படம் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி ஆடு மாதிரி இருந்தது. ஏ என்ன கலாய்க்கிறேன்னா இல்லை, அவ்வளோ குவாலிட்டி இருந்தது படத்தில். படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வேலைக்கார மாதிரிலேருந்து ரோட்டில் யாராவது பிச்சைக்காரர் போனாருன்னா அவர் வரைக்கும் மேக்கப் போட்டு தீட்டியிருக்காங்க. படத்தை அப்படியே அழகாக செதுக்கியிருக்கிறாங்க படத்தில். உண்மையிலே படத்தில் வந்து எனக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியல, ஆனால் அந்த மேக்கப் மேனுடைய சம்பளம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அவ்வளோ தூரம் அழகாக காமிச்சிட்டாங்க. நீங்கள் மேக்கப் போட்டு பயமுறுத்துறது கிடையாது, அதுதான் இப்போ எனக்கெல்லாம் மேக்கப் போட்டால் நீங்களாம் பார்ப்பீங்களா, வீடியோ பார்த்தோன்னு சீன் போயிடுவீங்க. ஆனால் அந்த மேக்கப் வந்து அழகாக இருந்தது. எவ்வளோ தூரம் அழகாக இருந்தால் இவானா விட நதியாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்தளவுக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. அது கடைசியில் விடிவியே கூட கேட்டாப்பில், இல்லை யார் அம்மா யார் பொண்டாட்டி அப்படி கேட்டாப்பில். எல்ஜிஎம் படம் வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனோம். அப்போ எதிர்பார்ப்பு படம் வந்து நிவர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. படம் ஒரு நல்ல கதை. நீங்கள் படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்கள்ல ரொம்ப சூஸியாக, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது சரியாக இருக்கும், நமக்கு எது ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அம்மாக்கள் தான். இப்போ இருக்கிறவங்க எல்லாருடைய அம்மாக்களுமே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அம்மாக்கள் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுமா, நான் ஏன்டா தியாகம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கான உரிமை 100% அவங்களுக்கு இருக்குது, அதை யாருமே மறுக்க முடியாது இல்லையா. அப்போ அப்படி ஒரு பொண்ணு தான் இவானா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கேர்ள். அவள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவங்க கூட பழகி பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாமியார் கூட இருக்கணுமா, அப்போ மாமியார் கூடையும் பழகி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி தப்பாகுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அப்படி எல்லாமே வந்து இப்படி தேடிட்டே இருந்தீங்கன்னா மாமியார் கூட பழகி, மாமனார் கூட பழகி, அவங்க ஆயாவோட பழகி, வீட்டு வேலைக்காரியோட பழகி, இப்படி பழகிட்டே இருந்து 60 வயசு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த பழகி பார்க்குறத கொஞ்சம் ஹியூமரோடு எடுக்கணும்னு ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படத்தில் பாடல்கள் வந்து தேவையில்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. இந்த நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன், ஆட்களை கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகி பாபுனுடைய கால் ஷீட் கிடச்சிருக்கு இவங்களுக்கு, ஆனால் யோகி பாபுனோட சரியாக பயன்படுத்தினாங்களான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. யோகி பாபுனுடைய கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே கிளாப்ஸ் வருது, யோகி பாபுனுடைய கவுண்டர்ஸ் எல்லாமே நமக்கு சிரிப்பு வருது, ஆனால் படத்தோடு அது ஒட்டலை. ஒரு பாயாசம் நல்லா இல்லை, அதில் இருக்க முந்திரி மட்டும் டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அது கொஞ்சம் துண்டாக தெரிஞ்சுது. மிர்ச்சி விஜய் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அண்ணனுடைய கவுண்டர்ஸ். படம் முழுவதும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் வந்து அவர் தனியாக படத்தை வந்து கொஞ்சம் பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் விக்கல்ஸ் டீம், அவங்க ரெண்டு பேரும் யூடியூபர்ஸ், அவங்களுக்கான வாய்ப்பு இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக காமிச்சிருந்தாங்க. கதையும் ரொம்ப நல்ல கதை, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. படத்தில் தீபாக்கா இருக்காங்க, எல்லாம் இருந்தாலும் படம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒட்ட மாட்டுது. ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல படம் என்னென்னா நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு ஃபோன் எடுக்காமல் வச்சிச்சுன்னா அது நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான் ஒரு படத்துக்கான ஒரு விளக்கம், நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது. படத்தில் ஒரு சில விஷயங்கள் போர் அடிச்சுது, கொஞ்சம் லென்த் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நகர்த்தி கொண்டு போனாங்க. ஒரு சில இடத்துல நம்மளை கவனிக்க வைக்கிறாங்க, ஒரு சில இடத்துல நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்தினதில் எடுத்ததில் வந்து இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்தவங்க கொஞ்சம் ரைட்டிங்லேயும் கொஞ்சம் உட்காந்துருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் தெளிவுபடுத்தி அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு தோணுச்சு. ஹரிஷ் கல்யாணுக்காக, இவானாக்காக, யோகி பாபுனனுக்காக, நதியாக்காக நிறைய பேர் படம் பார்க்க போகலான்னு நினைக்கிறேன். இந்த படம் போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. படம் சூப்பராக இருக்கும், அந்த படமாக இருக்கும், இந்த படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம ஒரு சாதாரண படம் அதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கப்புள்ஸாக இருந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமுங்கிற முடிவில் யாராவது இருக்கீங்கன்னா அவங்கள கூட கூட்டு போங்க. கூட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் உங்கள் அம்மா கூட நான் பழகி பார்க்கணுன்னு சொன்னால் அது உங்கள் பாடு, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் எல்ஜிஎம் அது ஒரு படம், விருப்பப்பட்ட போய் பாருங்கள். ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து தனு சார் வந்து ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ மனுஷங்கக்கிட்டேயும் அந்த அன்பு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி எந்த அளவுக்கு அன்பாக இருந்துப்பாங்க, செட்லேயும் சரி, டேரக்டர்ஸ்கிட்டையும் சரி, லைக் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் சரி, எந்த அளவுக்கு இருந்துப்பாங்க கம்ஃபர்டபுளாக? இல்லை, அதுதான் அவர் கேரக்டர், அதனால தான் அவர் சொல்கிறார். அது இல்லை, இல்லைன்னா அது சொல்ல முடியாது. அது நான் ரொம்ப நான் கூட இருந்தனால அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி அவருக்கு அவர் நான் திருச்சிட்டம்ல மடையர் வயசுல சொல்லியிருப்பேன், அவர் கேரவனுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அவர் அது 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 கூட இருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒர்க் டைம்ல ஒர்க்கு ஜாலியா இருக்கு. கிரிக்கெட் ஆடுறதுல கிரிக்கெட் ஆடுவாங்க. சார் கதிமா கிரிக்கெட் பிடிக்கும் இல்லையா? தனு சார் கிரிக்கெட் நிறைய ஆடுவாரு. ஓகே ஓகே. பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இல்ல பவுலிங்ல ஸ்ட்ராங்கா?
அவர் எல்லாமே பண்ணுவார். ஓகே, ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர், நல்லா பவுல் பண்ணுவார், நல்லா பேட் பண்ணுவார். நான் ஆடி இருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் செல்வா சார், வெற்றிமாறன் சார், ஜிவி சார் எல்லாமே அணிகள்லாம் சேர்ந்து ஆடிருக்கோம். அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்திருக்குமே. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். இப்போ 2010 அப்புறம் 23 திருப்பியும் ஒரு கூட்டணி, நீங்களும் தனு சார் அவர்களும் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேர்? இவ்வளோ வருஷம் கேப் இருந்தது, என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை சொல்கிறீங்க அப்படி சொன்னோடனே என்ன சொன்னாங்க? இது ஆக்சுவலாக முன்னாடியே பண்ண வேண்டிய படம், இது கோவிடுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம். அது கோவிடுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய, அதுக்கும் முன்னாடி பேசிட்டோம். அது கோவிடுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பேசிட்டோம். அது ஓகே ஓகே ஓகே. நான் சொல்லிட்டு நானும் வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். மீண்டும் ஒரு காதல் கதை ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஜி ஃபைக்கு மதியில் ஒரு படம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பேசிட்டோம், அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணணும், அதெல்லாம் பேசிட்டோம். ஆனால் எனக்கு என்னென்ன பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் தோணுச்சு. ஸோ ஐடியாவாக தான் பேசணும், ஐடியாவாக சின்னதாக ஆரம்பித்தது தான். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. நடுவில் அவர் அந்த கர்ணன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ மீட் பண்ணி அது அப்படியே டெவலப் ஆச்சு. டெவலப் ஆகிட்டு கரெக்டாக தெளிவாக சொல்கிறார், நான் இப்போ வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அடி. ஏன்னா நாங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிளான் பண்ணிப்போம், கரெக்டாக 30 நாள் 40 நாள் 50 நாள் அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் 1 இயர் எடுக்கிறது, அது நாங்கள் அதாவது நாங்கள் ரெண்டே ஒர்க் பண்ணும்போது அது நடந்ததே கிடையாது. ஓகே ஓகே. அதில் ஏன்னா அவருக்கு எந்த படத்துக்கு எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப, ஆமாம், அவர் பயங்கர அந்த கிளாரிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் நாங்கள் பண்ணும்போது ஈவன் உத்தமபுத்திரனாக இருக்கட்டும், ரெண்டு ஷோடில் தான் பண்ணோம் உத்தமபுத்திரன் கூட. அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக வந்துச்சு, காஸ்டிங் கெஸ்டிங் வந்துச்சு, மியூசிக் மட்டும் யார் யார் அப்படி எல்லோரும் கேட்டே இருந்தாங்க. நடுவில் அவங்க கொஞ்சம் 2-3 படங்கள் பண்ணல எல்லாம் அடுத்து என்னென்ன. ஆனால் எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து அணி வந்து நல்லாயிருக்கும், அணி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் ஆசை. ஏன்னா அணி நல்லா தெரியும், ஆனால் அவரோட ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அவர் வந்துட்டு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இண்டஸ்ட்ரியே வியந்து பார்த்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தெரியும் அனிருத் பிரதருக்கும் தனுஷாருக்கும் ஒரு சின்ன இது இருக்குது அப்படிங்கிறது. திருச்சிற்றம்பலம் திருப்பி ஒன்று சேர்றாங்க, ஒரு ப்ரோமோ ஒன்று மொட்டமல்ல உட்காந்து பியானோ வசிக்க மாதிரி வருதுன்னு தெரிஞ்சோடனே டிஎன்ஏ திருப்பி வந்துச்சுன்னு சொல்லி தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணுச்சு. கண்டிப்பாக, ஏன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை, விஐபி மாதிரி நானே அவ்வளோ கேட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி, நான் அப்புறம் அணிக்கு பேசி ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லோரும். ஸோ அது நடக்கும்னா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரையும் மயில் அமைஞ்ச மாதிரி அது செட் ஆச்சு, அமைஞ்சது. நெக்ஸ்ட் இயர் போய் எதிர்பார்க்கலாம் உங்கள் தாம்போல சத்தியமாக தெரியாது. ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, திருச்சிற்றம்பலமே நடந்திருக்கு இல்லையா? திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில். இது வரைக்கும் நானும் அவரும் அதாவது என்ன தான் தெரிஞ்சிருந்தா கூட நான் போயிட்டு சார் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. எல்லாமே அமைஞ்சது தான், யாரையும் மயிலேருந்து அந்த ட்ராவல் அது போயிட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கும், அது கடவுள் அருள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி நல்ல படங்கள் நானும் பண்ணணும், அவரும் பண்ணணும், என்னோட ஆசை அதுதான். நீங்கள் தனுஷ் சார் இணைஞ்ச படங்களில் அப்பாக்களுக்கான ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ யாரடி நீ மூவின் எடுத்துக்கிட்டோம், திருச்சிராம்பலம் எடுத்துக்கிட்டோம், அப்பா அவரோட சென்டிமெண்ட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்பா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு தனுஷ் சார்? கண்டிப்பாக, நானும் பயங்கரமான ஃபேமிலி பர்சன். ஓகே ஓகே. அது இல்லாமல் அவங்களும் இப்போ செல்வா சார் ஏன் யாரடி மூவின் ஸ்கிரிப்ட் அவர் தான், அது அவரோட ஒரிஜினல் லைஃப் நிறைய இருக்கும். அவங்க கண்டிப்பாக இருக்கும், அவங்க ஃபாதர் நான் பார்த்துருக்கேன்ல,